டேய், என்னடா பெஸ்டிஸ் கேங் இடத்துல உட்காந்துருக்க? டேய் போண்டா, ஒரே உப்பசமாக இருக்குடா. அதான் இந்த பெஞ்சுக்கு நேராக இருக்க ஃபேனை பார்த்து உட்காந்துட்டேன். திருத்தம், அந்த பெஞ்சுக்கு நேராக அந்த ஃபேன் இல்லை, அந்த ஃபேனுக்கு கீழே தான் இந்த பெஞ்ச் இருக்குது. டேய் டபுள் போண்டா, என்னடா வளர்ற? இந்த இடத்துல வேற ஒருத்தங்க பெஞ்ச் தான் இருந்துச்சு. ஃபைனலர் ஸ்டார்ட் ஆனது தான் ஆச்சு. அந்த பெஸ்டிஸ் கேங் அவங்க பெஞ்சை இங்கே மாற்றி போட்டு இந்த இடத்தையே ஆக்கிரமிச்சிட்டாங்க. நானும் இதே கிளாஸில் தான் இருக்கேன். அப்படி எதுவும் இந்த பெஸ்டிஸ் கேங்கு எனக்கு தெரியலையாடா. நீ காஞ்ச கருவாடு, நீ கிளாஸுக்கு வர்றதே வாரத்துக்கு ரெண்டு நாள், அதுவும் அட்டண்டன்ஸுக்கு. உனக்கு எப்பறா தெரிய போகுது? சரி அதை விடு, இந்த பெஸ்டிஸ் கேங்கில் யாரெல்லாம் இருக்காங்க? அப்படி கேள்றேன், என் பழைய வாழைப்பழம். நம்பர் ஒன், அராஜக ஹரிப்ரியா. இங்க வா, சீனியர் நிக்கிற, விஷ் பண்ண மாட்டியா? நீ பாட்டுக்கு போற? மாட்டேன். மாட்டியா? என்ன திமிரா? ஆமா, எம்எஸ்சி பண்ற என்கிட்ட திமிரா பேசினா அப்படிதான் பேசுவேன். எம்எஸ்சி அக்கா படிக்கிறீங்க? சாரிக்கா. என்ன ராகிங்கா, ஃபைனல் இயர் வந்த திமிரு? இல்லக்கா, சும்மா அப்படியே ஏதாவது. உன்னைய தண்ணி பிடிச்சி எம்எஸ்சி கிளாஸ் ரூம்ல கொண்டு வந்து கொடு. ஓகேக்கா. நம்பர் டூ, சேட் ஜோன் ஸ்ரீமதி. வருஷத்துல 365 நாளும் அவ சுகமா தான் இருப்பான். டி, ரொம்ப சோகமா இருக்கு டி. இப்போ உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? ஃபைனல் இயர் வந்துட்டோம், காலேஜ் சீக்கிரம் முடிஞ்சிடும்ல. சரி நீ சோகமா இரு, நான் கேன்டீன்ல போய் ஒரு சமோசா சாப்பிட்டு வரேன். உனக்கு, நீ எப்படி சோகமா இருக்க? சாப்பிட மாட்டேன், நானே சாப்பிட்டு வரேன். நம்பர் த்ரீ, ரம்பம் ரம்யா. அவ ரம்பம் போட ஆரம்பிச்சா காதுல ரத்தம் வந்துடும். அந்த பெஸ்டிஸ் கேங்கில் எல்லாத்தையும் மோசமான ஒருத்தி இருக்கா, மிருதுல்லா. முக்கசின் மிருதுல்லா. என்ன நீ ஃபைனல் இயர் வந்துட்டேன்னு ஓவர் கெத்து காமிச்சிட்டு இருக்கியா? என்ன ஓவர் சீனா? ஒழுங்கு மரியாதைக்கு போய் மாத்திட்டு வந்துரு, இல்ல உன் பேரண்ட்ஸ்ட இன்ஃபார்ம் பண்ணிருவேன். போ. என்னடி ஆச்சு? அதுவா, அதான் தேர்ட் இயர் வந்துட்டோம்ல, காலேஜ் பொறுப்பா பார்த்துக்க ஆள் வேணுமா? இல்ல, நம்ம கிளாஸ்ல பொறுப்பா பாத்துக்க ஆள் வேணுமா? நான் தான் எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துப்பேன்னு ஒரே புகழ்ந்து தள்ளிட்டாங்க. நமக்கு இந்த பப்ளிசிட்டி எல்லாம் பிடிக்காதுல்ல. சரி போனா போது கழுது, ஓகே சொல்லிட்டேன். இல்லடி, காலேஜே முடிய போகுது. ஆனால் நான் இன்னும் என் லவ்வை அந்த ஜூனியர் பையன்கிட்ட சொல்லவே இல்லை. அதை நினச்சாதான் சோகமாக இருக்குது. ஒரு சீனியராக இருந்துட்டு போயும் போய் ஒரு ஜூனியர் பையன்ட்டு லவ் சொல்கிறேன்னு சொல்கிற, கெத்தை விட்டு கொடுக்காத மச்சி. நான் வேணா போய் அந்த பையன்ட்டு பேசிட்டான். வேணாண்டி, அந்த பையனாச்சும் நல்லா இருக்கட்டும். சரி விடுடி, இப்போ நம்ம போகிறோம், அந்த பையன்ட்டு பேசுகிறோம். பிரீத்தம் சொல்லுக்கா. என்ன அக்கான் கூப்பிடாதடா. சீனியரை அக்கான் தானே கூப்பிடணும். கரெக்டு தான், ஆனால் நீ என்ன அக்கான் கூப்பிடாத, ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஃபைனல் இயர் வந்துட்டேன், இதுக்கு மேலேயும் லவ் சொல்லாமல் கஷ்டப்பட வேண்டாம் தான் இப்போ சொல்கிறேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா. சாரிக்கா, இது நாள் வரைக்கும் நான் உங்களை அப்படி ஒரு எண்ணத்தில் பார்த்ததில்ல. நீங்கள் அப்படி என்னை பார்த்துருந்தீங்கன்னா நான் எந்த வகையில் காரணமாக இருந்தேன்னு தெரியல. ஸோ சாரிக்கா, நான் இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு ஒரு நல்ல அக்கா தான்க்கா. ஸோ என்னை மறந்துடுங்க. காதல் தோல்வியை பெருசாக நினச்சி ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்ம ஜாலியான லைஃப் வாழலஷ்ரீ. நமக்கு நிறையா பிரச்சனை இருக்குது. எக்ஸாம் பிரச்சனை, இன்டர்னல் பிரச்சனை, வைவா பிரச்சனை, செமினார் பிரச்சனை, ரெக்கார்ட் பிரச்சனை, பிளேஸ்மெண்ட் பிரச்சனை இருக்குது. வா, அதையை பார்ப்போம். பிளேஸ்மெண்ட்டுன்னு சொன்னோன்னே தான் ஞாபகம் வருது. நம்ம கேம்பஸ்லேயும் பிளேஸ் ஆகலை,
இப்படி பிளேஸ் ஆகாமையே காலேஜ் விட்டு போயிடுவோமோன்னு பயமா இருக்குடி. ஹே, நானே ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். யூடியூப்ல ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ்னு ஒருத்தங்களை பத்தி கேள்விப்பட்டேன். அங்க நிறைய கோர்சஸ்ல ட்ரைனிங் கொடுத்து பிளேஸ்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்றாங்களாமா? அதெல்லாம் செட் ஆகுமாடி, அந்த மாதிரி 1000 பேர் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் வார்த்தா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும்? நானும் அப்படிதான்டி நினைச்சேன். அதுக்கப்புறம் இதை பத்தி சீனியர்ஸ் கிட்ட விசாரிச்சேன். என்ன சொன்னாங்க? அதான், அவங்க ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்களாமா. அங்க பிளேஸ்மெண்ட்க்கு தேவையான ஆப்டிடியூட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ரெசியூம் பில்டிங் வரைக்கும் சொல்லி தராங்களாமா. அது மட்டும் இல்லாம ஜாவா, பைத்தான், டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஷியல் ரிலேட்டட் கோர்சஸ் அண்ட் ட்ரைனிங்கும் அவங்க தராங்களாமா. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட், 25 இயர்ஸ் எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஃபேக்கல்டிஸ் தான் கிளாஸ் எடுக்கிறாங்களாமா. நமக்கு ஈஸியா புரியற மாதிரி தமிழ்லயும் சொல்லி தராங்க. அது யூஸ் பண்ணி தான் இவங்க வேலை வாங்கினேன்னு சொன்னாங்க. அவங்கள மாதிரியே 800+ மெம்பர்ஸ் இதுல ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்களாமா. பாரு, நம்பலாமா? நம்பிக்கை இருந்தா ஜாயின் பண்ணு. அவங்களோட லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோ. ஐயோ, என்னடி இன்னைக்கு ரெக்கார்ட் சப்மிட் பண்ற லாஸ்ட் டேட்ரி? மேம், ப்ராஜெக்ட் ஃபான்ட் ஸ்டைல் டைம்ஸ் நியூ ரோமன்ல 12 சைஸ்ல இருக்கணும். என்னது இது? ஐ டோன்ட் லைக் இட். போய் எடுத்து போய் மாத்திட்டு வாங்க. ஓகே மேம். மேம், கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டோம் மேம். என்னது இது? பேராகிராஃப் எல்லாம் அலைன் பண்ணாம இருக்கு. ஒவ்வொரு பேராகிராஃப் ஒவ்வொரு இடத்துல இருக்கு. ஜஸ்டிஃபை யூஸ் பண்ணலையா? ஐ டோன்ட் லைக் இட். மாத்திட்டு வாங்க. சாரி மேம். மேம், அலைன் பண்ணிட்டேன் மேம். என்னது இது? மேம், குட். Look better. Arun Richu. Enna submitted by ingra edathila unga pera podama bestie gang nu podu vechirka? I don't like it. Sorry ma'am. Evadi ava per irukka vendi edathila bestie gang nu potadhu? Naan daandi palaga doshathila potuten. Appadiya rasathi, vaanga. நீ என்ன நினைச்சு தெரியுமா? என்ன வேணா நடந்துருக்கட்டும், நீ மட்டும் பேசாத. என்னடி சும்மா நான் பேச வந்தாலும் பேச வேணா பேச வேணா சொல்லிட்டு இருக்க? ஆமா, நீ தான் பேச ஆரம்பிச்சா நிப்பாட்டவே மாட்டேங்கிறியே. சும்மா இதவே சொல்லிட்டு தான் டென்ஷன் ஆயிருவே பாரு. ஓ மேடம், டென்ஷன்ல ஆவீங்களா? ஏய், இப்ப என்னடி பிரச்சனை? போடுறோம். யூடியூப் சேனல்ல ஃபைனல் இயர் பிளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம்னா, ரேண்டம் பீப்புளை சூஸ் பண்ணி இந்த காலேஜ் எவ்வளோ ஸ்பெஷல்னு கேட்க போறோம். போலாமா? வாங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ, ஒரு நிமிஷம் ப்ரோன்னு கூப்பிடாவில் வச்சுக்காதீங்க. ஓகே பாஸ், ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். இந்த காலேஜ் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? இந்த காலேஜை விட்டு போனால் நீங்கள் என்ன மிஸ் பண்ணுவீங்க? இந்த காலேஜ் விட்டு போனோம்னா இந்த மாதிரி மரத்துக்கு நின்று யாழை பார்க்குறது மிஸ் பண்ணுவாங்க. புரியல, அப்ப நீங்க காலேஜ் மிஸ் பண்ண மாட்டீங்களா? நான் இது காலேஜ் மிஸ் பண்ணனும்? நான் இந்த காலேஜ் கிடையாது.
நான் பக்கத்துல இருக்க ஜிபிடி காலேஜ் யாழ் யோகலட்சுமி பார்க்க வந்தேன். பிஎஸ்சி ஐடி நம்ம நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டு? உங்களா பார்த்தா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கேன். நம்ம இப்போ காலேஜ் கேன்டீனுக்கு வந்திருக்கோம். நம்ம காலேஜ்லேயே ரொம்ப தங்கமான மனுஷனா நம்ம கேன்டீன் பாலா அண்ணா தான். இந்த காலேஜ்ல நாங்க போனதுக்கு அப்புறம் எங்களை ரொம்ப மிஸ் பண்ண போறதும் அவர் தான். வாங்க அவர்கிட்டயே கேட்டலாம். ஹாய் அண்ணா, இந்த காலேஜ்லேயே எங்க செட்டு தானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் கிளாஸில் இருந்த டைமை விட இந்த கேன்டீனில் இருந்த டைம் தான் ரொம்ப அதிகம். இதோ இந்த பெஞ்சில் உட்காந்து நாங்கள் பண்ணுற டார்ச்சர் எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டு கொடுத்தீங்க. நீங்களே சொல்லுங்கள், நீங்களே எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வருஷம் வருஷம் புதுசு புதுசாக ஸ்டூடெண்ட் வராங்க, எல்லாத்தையும் ஏன் வச்சுட்டு இருக்க முடியுமா? நமக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, நமக்கு நல்ல வருமானம் வருதா அதான் முக்கியம். வாங்க வாங்க. என்னடி ஃபைனல் இயர் வந்தா ஜாலியா இருக்கலான்னு பார்த்தா ரிப்போர்ட் வர்க்கு ப்ராஜெக்ட் வர்க்குன்னு சாவடிக்கிறாங்க. பின்ன சும்மா டிகிரி தூக்கி உனக்கு கொடுத்துருவாங்களா? இதெல்லாம் பண்ணி தாண்டி ஆகணும். அதுவும் இல்லாம காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணுவேன். ஆமாண்டி, இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு, அதை நினைக்கும் போது எனக்கு சோக சோகமா வருது. என்ன ரம்மோன்னு சொல்றதை நிப்பாட்டிட்டு இவ்வளோ சாஸ் ஒன்று வெளியே கொண்டு வாங்க. நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா, நம்ம ஃபைனல் இயர் வந்ததுலேருந்து காலேஜுக்கு கரெக்டாக வந்துட்டுருக்கோம். ஆமாண்டி, கிளாஸே இல்லைனா கூட சும்மா வச்சு கிளாஸில் வந்து உட்காந்துட்ருக்கோம்ல. ஒரு விஷயம் தாண்டி, மற்ற இயர்லாம் எவ்வளோ ஹாலிடேஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிகிட்ருந்தோம், ஆனால் இந்த இயர் மட்டும்தான் எவ்வளோ ஒர்க்கிங் டேஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை இல்லை, இந்த மூணு வருஷத்தில் நீ கம்மியாக பேசினது இப்போ தான். இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு, அத நினைச்சா சோகமா இருக்கு. அவளை எங்கேயாச்சும் கூட்டிட்டு போய் மந்திரிச்சு விடுங்க. இப்பாரு, காலேஜ் எல்லாம் நீ முடியல சரியா, ஃபேர்வெல் ஒன்று இருக்கு, அப்ப பேசிடலாம், இப்ப பேசாத. தாயே, அன்னைக்கு மட்டும் நீ பேசிடாதடி.